அவ்வகையில் சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாறி ராமச்சந்திரமாக சமணர்கள் பலவாக துன்புறுத்தார்கள். அவ்வேளையில் முதலில் கட்டமாக யானை விட்டு இதழ் நிறைய செய்தும் பின்பு சுண்ணாம்பு காலவாய் இட்டும் அமுதி நஞ்சை கலந்து ஊட்டுதலும் பின்பு நீட்டிலையை ஏற்று செய்தனும் பின்பு யானை விட்டு இதழ் செய்தும் என்ற பலவாறு துன்புறுத்துகிறார்கள். அவ்வேளை நாவுக்கரச பெருமான் யானையை விட்டு இடல் செய்யும் போது சுண்ணவன் சந்தன சான்றம் என்ற அற்புத பதிகம் பாடி அயானையானது நாவுக்கரச பெருமானை வணங்கி அங்கு இருக்க சமணர்களை இடல் செய்கிறது. எஞ்சிய சமணர்கள் வல்லவனிடம் சென்று திரு நாவுக்கரச பெருமான் உயிரோடு இருந்தால் நம் சமண சமயம் இருக்காது என்று கூற அவ்வண்ணமே சமணர்கள் சூது செய்ய பல்லவ மன்னனும் நாவுக்கரச பெருமானை கல்லில் கட்டி கவிழ்ந்துமாறு அவன் பொட்டுனை திருந்தடி பொருந்த கை தொழத்துணை பூட்டி ஒரு கடலில் பாசினோ நற்றுணையாவல் நமச்சிவாயவே கட்டுனை பூட்டி ஒரு கடலில் பாசினோ நற்றுணையாவது நமச்சிவாயவே கட்டுனை பூட்டி ஓர் கடலில் பாசினோ நற்றுணையாவது நமச்சிவாயவே கட்டுனை நமக்கு மாயவே
நல்ல நிலநாதோரும் நல்கு வாழ
நம சிவாயவே
கேட்டேன்.